சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2D பட விமர்சனம், விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. படத்தில் கதாநாயகன் ஒரு கிட்டாரிஸ்ட்டு, அவன் வந்து தினம் தினம் கிளப்பில் கிட்டார் வாசிக்கிறது தான் வேலையே. கிட்டார் வாசிக்கும்போது ட்ரிங்க் அடிப்பான், பீடி பிடிப்பான், இதுதான் அவனுடைய கேரக்டரே. அவன் வந்துட்டு சந்தர்ப்ப சூழ்நிலையால் பெங்களூருக்கு போகிறான், அங்கேயும் போய் கிட்டார் வாசிக்கிறான். அந்த சமயத்தில் சென்னையிலிருந்து ஒரு பொண்ணு பெங்களூரை சுற்றி பார்க்குறதுக்கு போகுது. அந்த பொண்ணை பார்த்து இந்த கதாநாயகன் கிட்டாரிஸ்ட்டு மனசு வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் காதலை சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லுது, நான் சுற்றி பார்க்கத்தான் வந்தேன், நான் காலேஜ் படிக்கும்போதே எனக்கு காதல், 5 வருஷமாக காதலிச்சின்னு வரேன் அப்படின்னு சொல்கிறதுல காதலை மனசு நொந்து போயிடுறான். இருந்தாலும் இவன் மனசுலேயும் ஒரு காதல் சின்னதாக வளருது. இருந்தாலும் 7 நாள் ஆயிடுறதுனால பெங்களூர் விட்டு பிரிஞ்சு வந்து சென்னை வந்துடுறான். வந்தாலும் மனசு நிற்கலை, அவன் மேலேயே கவனமாக இருக்குது. கடைசியில் 5 வருஷ காதல் நிறைவேறிச்சா, 7 நாள் காதல் நிறைவேறிச்சான்னு சொல்கிறது தான் படத்தோட மீதி கதை. படத்தில் ஹீரோவாக கார்த்தி மதுசூதனன் நடிச்சிருக்கார். மிகையில்லாமலும் குறைவில்லாமலும் கதைக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்கார். கதாநாயகியாக சானா சாலினி நடிச்சிருக்காங்க. நல்லா நடிக்கிற சீன்கள் இல்லைன்னாலும் கிடைச்ச சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்தியிருக்காங்க. கதாநாயகனாக அர்ஜுன் மணிகண்டனும் நடிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவு செஞ்ச மதன் சுந்தர்ராஜ் பெங்களூரை ரொம்ப அருமையாக படமாக்கியிருக்கார். பாலசரங்கன் பாடல்களையும் பின்னணி இசையும் முன்னுக்கு வர அளவுக்கு மிக அருமையாக உழைச்சிருக்கார். பாடல்களை அரவிந்த் குமார் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கார். எடிட்டிங் சாம் ஆர்டிஎக்ஸ் நல்லா வேலை செஞ்சிருக்கார். கதை திரைக்கதை வசனம் கார்த்திக் மதுசூதனன். டைரக்ட் பண்ண கார்த்திக் மதுசூதனன் ப்ளஸ் சாம் ஆர்டிஎக்ஸ் உழைப்பு படம் முழுக்க நல்லா தெரியுது. நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.